எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பார்ப்பதிலே நானும் சகோதரன் வெங்கடேசன் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கும் இந்த நாளிலே உங்கள் வாழ்வில் ஒரு இனிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல உறவு. இட்ஸ் நாட் எ ரிலீஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் இன்னைக்கு அந்த அனுபவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் ஆவலோடு இருக்கிறார். போன வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் மரிக்கவில்லை என்ற குரானின் அடிப்படையில் இருக்கிற குழப்பம் என்ன என்பதை குறித்து ஆரம்பித்தோம். அதுக்குள்ள ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. உங்கள் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்ததை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கும் கூட நம்முடைய இந்த நிகழ்ச்சியில அருமையான அண்ணனிடத்துல இன்னும் என்ன, எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தெளிவில்லாமல் குரானில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் மேலும் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ஆனால் கத்துக்கு மயம் உண்டாகட்டும். மீண்டுமாய் போன வாரத்தினுடைய நிகழ்ச்சியை நம்ம இன்றைக்கி தொடர போகிறோம். இயேசு கிறிஸ்து மரிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் மரித்தார் என்று ஒரு சாரார் சொன்னாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தினீங்க இஸ்லாமியர்களில். கூடவே நீங்கள் இன்னொரு காரியத்தை ஒரு வசனம் தான் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு நேரம் நமக்கு இல்லாததுனால நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் குர்ஆனில் இதை பற்றி என்ன வசனங்கள் இருக்குது, ஏன் அவங்க இவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதற்கு வேதம் தெளிவான ஆதாரம் என்பதை நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட போன வாரம் ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதுலேயே முடிஞ்சிருச்சு நமக்கு. பட் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கண்ணே, குர்ஆனில் அதை பற்றி என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம போன வாரத்திலே பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சில 456 157 படி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்கள் கொலை செய்யவும் இல்லை என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து அதே வசனத்திலேயே வந்து அங்கே ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ளே அது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உண்டாகும்போது சிலர் வந்து யூதாஸுடைய முகத்தை மாற்றினார்னும், சிலர் பிடிக்க வந்தவங்களோட முகத்தை மாற்றினார், இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பிடிக்க வந்த பொழுது இயேசுவை போலவே ஒரு உருவத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டார். ஈசாவை பிடிக்க வந்தபோது பிடிக்க வந்தவருக்கு ஈசாவை போல ஒரு உருவத்தை கொடுத்து விட்டு ஈசாவை அவர் உயர்த்தி கொண்டார் அப்படின்னு யார் சொல்கிறா? காதியானிகள் அல்லாத முஸ்லீம்கள், காதியானி அகமதிய முஸ்லீம்கள் அல்ல, மற்ற முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. ஈசாவை வந்து பிடிக்க வரும் பொழுதே வந்து நாங்கள் வந்து ஈசாவை உயர்த்திக்கிட்டாரு, அவருக்கு பதிலாக வேற ஒரு உருவத்தை கொடுத்துட்டாரு வேற ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதை எப்போ அல்லாஹ் சொல்கிறாருன்னா, 600 வருஷம் கழிஞ்சு இந்த விஷயங்களை வந்து உலகம் பூரா நம்பும் பொழுது 600 வருஷம் கழிஞ்சு ஒரு நபி அனுப்பிச்சு அல்லாஹ் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதா குர்ஆன் சொல்லுது. முதல்ல வந்து அடிப்படையிலேயே வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு மரணம் நிகழ்ந்து 600 வருஷம் கழிஞ்சு ஒரு புதிய விஷயத்தை சொல்ல முடியுமா? அதுவும் மரணம் செய்தவர்கள் கண்ணால் பார்த்துருக்காங்க, ஒருவர் எந்த நபரை சிலுவையில் அறைந்தார்கள் அப்படிங்கிறது கண்ணில் பார்த்துருக்காங்க, அதுக்கு உறுதியான சாட்சிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அறையப்பட்ட நபர் அவர் அல்ல, அவர் உருவம் மாற்றப்பட்டவர்னு சொல்லிட்டா இன்னும் உலகத்தில் செத்த எல்லாத்தையுமே நம்ம இப்படி சொல்லிகிட்டு இருக்க முடியும்? நீங்கள் அதுக்கு போன வாரமே நல்ல உதாரணம் காந்தியடியில் வச்சு அதை கொடுத்தீங்க. இன்றைக்கி அவர் சாகலை, அவர் இல்லை செத்தது வேற ஆள் அப்படின்னா அது கேட்குறதுக்கு நகைச்சுவாக தான் இருக்கும். ஆனால் உதாரணத்துக்கு அப்படி ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாகவே எடுத்துக்கொண்டாலும், சரி ஒரு ஆள் முகத்தை மாற்றிட்டாங்க, அந்த ஆள் தான் கொண்டே சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போது ஒரு தர்க்கரீதியாக நம்ம இதை அணுகணும்னா, இந்த விஷயத்தை அணுகணும்னா, ஒருவேளை இயேசுவுக்கு பதிலாக வேறொருவர் சிலுவையில் அடைய கொண்டு போகப்பட்டார், அவர் ஈசாவை போலவே இருக்கிறார். அவர் அறையும்போது அவருடைய சீடர்கள் அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவருடைய குடும்பத்தார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அன்றைக்கி வந்து ஈசாவை தான், இயேசுவை தான் சிலுவையில் அறந்தால் நம்பினாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற புத்தகங்கள் அவருடைய சீடர்கள் எழுதின புத்தகங்கள், சரிங்களா? அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவருக்கு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் எழுதின புத்தகத்தை தான் நம்ம வாழ்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாருமே வந்து அதைத்தான் நம்பினாங்க. ஒருவேளை அது யோகமாக இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவளுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது, தாங்கள் சிலுவையில் அறையப்பட்டதாக கண்டவர் அவர் இயேசுதான், அவர் ஈசா தான் அப்படின்னு நம்பினாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவர் காலத்துக்கு பிறகு அதை பரப்புவதற்காக, இந்த இயேசு மரித்தாருங்கிற அதை பரப்புவதற்காக எல்லா அப்போஸ்தலர்களும் ஏறக்குறைய தங்களுடைய ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இதற்காகவே இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க பல மனிதர்கள், பல அப்போஸ்தலர்கள் சொல்ல முடியும்,
பெரும்பகுதியான அப்போஸ்தலர்கள் தங்களுடைய மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. எதுக்குன்னா, ஏசு மரித்தார், என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார்ன்னு சொன்ன அந்த ஒரு நம்பிக்கைக்காக தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். முதல் 300 கிறிஸ்தவம் என்பது தங்களை மரணத்துக்கு விட்டு கொடுத்தாங்க. ஏசு எனக்காக மரித்தாருங்கிற அந்த இதுக்கு 300 பிறகுதான் அது அரசியல் உள்ள புகுந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் பிறகு வருகிறது. அதை பற்றி நம்ம இப்போ நம்ம வரல. பட் அந்த முதல் 300 மிகவும் சிறந்த ஒரு கிறிஸ்தவ பிரிவை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவத்தினுடைய ஒரு குவாலிட்டி இதை பார்க்குறோம். ஆதி சபையை பற்றி பார்க்குறோம். அவர்கள் இந்த நம்பிக்கைக்காகவே தங்களுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காகவே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் 2014 வருஷமாக இயேசு மரித்தார் என்று உலகத்திலே இன்றைக்கு 250 அதிகமான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் பல பிரிவு மக்களும் இயேசு மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மிகவும் அடிப்படையான பேஸான நம்பிக்கை. ஒருவேளை உபதேசங்களிலே சில பிரிவுகள் இருக்க தான் செய்யுது. பல உபதேச பிரிவுகள் இருந்தாலும் பேசிக்காக அடிப்படையான அவருடைய நம்பிக்கை இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி 250 அப்போது குரானின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை என்பது தவறானது என்று சொன்னால், இந்த நம்பிக்கை என்பது பொய்யானது என்று சொன்னால் இவங்க அத்தனை பேருமே நரகத்துக்கு தான் போகணும். சரியா? அப்போது இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் நரகம் செல்வதற்கு யார் காரணமாக போனாங்கன்னு பார்த்தா, யார் காரணம்? குரானின் அடிப்படையில் அல்லாஹு தான் காரணம். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்தோம், சூழ்ச்சி செய்பவர்கள் அல்லாஹு மிக சிறந்தவன் அப்படின்னு குரான் சொல்லுது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை மனு குலத்துக்கு எதிராக இறைவன் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? அந்த சூழ்ச்சி என்னென்ன சொல்லுங்கள். இதை இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை சூழ்ச்சி செய்து கொலை செய்யும்படி திட்டமிட்டார்கள் யூதர்கள். அந்த சூழ்ச்சியை முறியடிக்கும்படியாக இறைவனாக இருக்கிற என்று சொல்லப்படுகிற அல்லாஹ் வந்து அவரும் ஒரு சூழ்ச்சி செய்கிறார். என்ன சூழ்ச்சி? இயேசுவை தூக்கிட்டு வேற ஆளை இயேசு மாதிரி மாற்றிட்டார், ஈசாவை மாதிரி மாற்றிட்டார். இந்த ஆள் மாறாட்டம் செய்கிறது. சரியா? இப்போ இதுதான் சூழ்ச்சி. இப்போ இந்த சூழ்ச்சியில் அவங்க ஏமாந்துட்டாங்க. அல்லாஹ் வந்து ஜெயிச்சிட்டார், அவங்க ஏமாந்துட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும் ஏமாறல, அவருக்கு இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், அவருடைய சீடர்கள், அவங்க குடும்பத்தார், அன்றைக்கு இருந்த மக்கள், அதுக்கு பிறகு வந்த மக்கள், இன்றைக்கு காலாகாலமாக நம் வரைக்கும் இயேசு மரித்தார்னு நம்புறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்ல வேண்டி வருது. ஆனால் நிச்சயமாக இதை நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கடவுள் செய்யவே மாட்டார். ஒரு ஆளை காப்பாற்றணும்னு நினச்சா நிமிஷத்தில் தூக்கிடுவார். அவருக்கு இன்னொரு ஆளை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? ஒருவேளை இயேசுவை காப்பாற்றணும் அப்படின்னா இயேசுவை மறைய பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. அவரை மாதிரி இன்னொரு உருவத்தை கொடுப்பாரா இறைவன்? இன்னொரு ஆளுக்கு கொடுத்து அவரை சிலுவையில் அறைய வைப்பாரா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா கூட ஒரு இறைவன் என்பவர் அவர் இப்படிப்பட்ட தவறான ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? ஒரு பொய்யாக ஒரு ஆள் மாறாட்டம் செய்து அவரை கொலை செய்ய வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு தர்க்க ரீதியாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உலக மக்கள் எல்லாருக்கும் இறைவன் என்றால் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு கூட்டத்தை வந்து இப்படி நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறதுங்கிற விஷயத்தை கடவுள் செய்ய மாட்டார். அவருடைய இறைத்தன்மைக்கு அது தகுதியானதும் கிடையாது. அது இதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அடிப்படையிலையும் இந்த ஆள் மாறாட்டங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்புறம் இறைவன் சூழ்ச்சி செய்கிறது, சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கு அவர் இன்னொரு சூழ்ச்சி பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து அதான் சிறந்தது, இதெல்லாம் வந்து இறைத்தன்மைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. சாதாரணமாக அவர் மனுஷனாக வந்தார், மனிதனாக பிறந்தார்ன்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலன்றாங்க. ஆனால் அது அவருடைய தகுதிக்கு உட்பட்டது தான். அவர் மனிதனாக வந்தார் நமக்காக, நம்மள நேசத்த நேசத்துக்காக தான். உண்மையாலுமே இறைவன் மனிதனாக வருவது சாதாரண விஷயம் கிடையாது, அவருடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட விஷயம். இறைவனை மட்டுப்படுத்துறது நம்ம, ஆனால் அவர் மனிதனாக வந்தார். ஆனால் இங்கே இறைவன் சூழ்ச்சி செய்கிறவனா? ஒரு இறைவன் சூழ்ச்சியை வந்து முறியடிக்கிறவனாக இருக்கணும். அவனும் சேர்ந்து இன்னொரு சூழ்ச்சி, அதை விட பெரிய சூழ்ச்சி செய்கிறதுக்கு வந்து அப்போ இறைவனுக்கு வந்து ஏதாவது முடியலையா, இயலாமையா இறைவனுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஏற்பட்டுருது இயற்கையாகவே. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயத்தோடு நிற்கலை. இங்கே தொடர்ந்து பிரச்சனைகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரானுடைய 3:55-56 ஈசாவே உம்மை கைப்பற்றுபவனாகவும் என்னளவில் உம்மை உயர்த்துபவனாகவும் மறுப்போரிடத்தில் உம்மை தூய்மைப்படுத்துவனாகவும் உம்மை பின்பற்றுவோரை மறுப்போடை விட கேமத்தினால் வரை மேல் நிலைநிறுத்து வைப்பவனாகவும் இருக்கிறேன்.
ஈசாவுக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, உம்மை கைப்பற்றுதல் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அரபி வார்த்தைக்கு பெரும்பகுதியாக குரான்ல வரப்படுகிற அந்த வார்த்தைக்கு வந்து மரணத்தை தான் குறிக்குது. மரணத்தை தான் குறிக்குது. இன்னைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் அதை உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அது வந்து மரணத்தை கிடையாது, அது கைப்பற்றுவேன் தான் நான் மொழிபெயர்ப்பேன் அப்படிலாம் சொல்லி அவங்க இது பண்ணுறத பார்க்குறோம். அது மரணத்தை தான் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது அந்த இடத்துல வந்து கைப்பற்றுறோன்னு இவங்க மொழிபெயர்ப்பில் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கைப்பற்றுவனாகவும் என்ன அளவில் உயர்த்துவனாகவும் உம்மை பின்பற்றுவோரை மறுப்போரை விட கியமத் நாள் வரை மேல்நிலையில் வைப்பான். அப்போ ஈசாவை பின்பற்றுகிறவர்களை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கியமத் நாள்னால் நியாயத்தீர்ப்பு நாள் வரை மறுப்போரை விட, அவரை மறுக்கிறவங்கள விட, அவங்கள வந்து அவரை கடவுள் இல்லை இல்லாட்டி அவர் ஏதோ ஒன்று இது குரானின் படி அவரை தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்கிறவங்கள விட உயர்ந்த நிலையில் வைப்பேன். அப்போ ஒருவேளை இன்னைக்கு ஈசாவை பின்பற்றுறவங்க யார், ஈசாவை பின்பற்றுறவங்க கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் அவரை மறித்தார்னு பின்பற்றுறோம் நினைக்கிறோம், அவரை உயிர்த்தெழுந்தார்னு நினைக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்து நம்ம உயர்ந்தவர்களாக இருக்க முடியும்? இவங்களுடைய கோட்பாடு இப்படி தவறாயிருது அப்படின்னும்போது அங்கேயும் குரானுடைய வாக்கு தத்துவம் வந்து அடிபடுது. அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கு வந்து அடிபடுது. அப்போ உயர்ந்தவர்களாக இல்லை, தாழ்ந்த நிலைமையில் போயிடுறோம். அப்போ அங்கேயும் வந்து அந்த வசனம் அடிபட்டு போயிடுது. அப்போ அல்லாஹ் போய் சொன்னார் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்துடுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மரியமின் மகன் மசீஹ், இது வந்து 5:75 தூதரை தவிர வேறில்லை, அவருக்கு முன்பாக பல தூதர்கள் சென்று விட்டனர், அவரது தாய் உண்மையாளர், அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர், இவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தினோம் என்பதை சிந்திப்பீராக அப்படின்னு சொல்லப்படும். இந்த 5:75 இஸ்லாமிய அறிஞர்கள் பொதுவாக எங்கே உபயோகப்படுத்துவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மனிதன், சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக உபயோகப்படுத்துவாங்க. எப்படின்னா, அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான், பாருங்கள் அவர்கள் உணவு உண்போராக இருக்கிறார்கள். அப்போ சாப்பிட்றவங்களாக இருந்தாங்க, சாப்பிட்றவங்க எப்படி கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக உணர்ச்சிவசப்பட்டுலாம் பேசுவாங்க. சாப்பிட்றாங்கள்ல, சாப்பிடும்போது எப்படி கடவுளாக முடியும், நல்லா கேட்குறான் அப்படின்னு. அப்போ ஒரு இயேசுவை சாதாரண மனிதனாக காட்டுவதற்கு அவர் உணவு உண்பவராக இருந்தார் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்படுமானால், இன்றைக்கு 2014 அவர் சாப்பிட்றதே இல்லையே. சாப்பிட்றதா இருப்பா, அதனால தான் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால், 2014 அவர் சாப்பிட்றதே இல்லையே, அவர் கடவுள் ஆயிடுறாரு. ஒன்று உயிரோ, அவர் அவங்க கணக்குப்படி அவர் இன்னும் மறிக்கவே இல்லை, உயிரோடு இருக்கிறார். அப்போ சாப்பிடாம இருக்காருல்ல, அப்போ சாப்பிடாம தானே இருக்கார். இந்த 2014 இயேசு சாப்பிட்லையே, நம்மளை மாதிரி சாப்பிடாம தானே இருக்கிறார். இப்போ நம்ம சாப்பிட்றோம், நம்மளை மாதிரி அவர் சாப்பிட்றது இல்லையே, அப்போ அவர் கடவுளா? அப்போ இந்த வசனத்தின்படியும் அங்கே பிரச்சனை உண்டாகுது. இயேசு மரித்தாரா இல்லையா? இப்போ மரிக்கலான்னா 2014 அவர் சாப்பிட்லன்னு ஒத்துக்கணும். 2014 ஒரு மனுஷன் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்போ 2014 அவர் சாப்பிடாமல் இருக்கிறார் அப்படின்னா, அப்போ இயேசு கடவுளா? அப்போ அவங்களுக்கு சிக்கல் உருவாகி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இது எல்லாமே இஸ்லாமிய சகோதரரை பொறுத்த வரைக்கும் இவைகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக, அவர்களால் பதில் சொல்ல முடியாத விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த காரியங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த வசனங்களிலே உறுதியாக நம்ம சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுதுன்னு. குரானுடைய வசனங்களை வாசிக்கும் போது 3:144 முகமது தூதர் தவிர வேறு இல்லை, இது முகமது அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவருக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர், அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியில் திரும்பி விடுவீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறார். இப்போ முகமது ஒரு சாதாரண தூதர் தான், இவருக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க, இவருக்கு முன்னாடி வந்தவங்க போயிட்டாங்க, இவர் கொல்லப்பட்டாலோ அல்லது மறித்து விட்டாலோ நீங்களும் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வெளியே திரும்பி போயிடுவீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? முந்தி இருக்கவங்க மறிச்சிட்டாங்க, முகமது அவர்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், மறித்து விட்டார்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் வந்து தெளிவாக தெரிகிறது. இது மட்டுமே கிடையாது, இன்னும் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, முகமது அவர்கள் மறித்த உடனேயே இந்த ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹஜரத் உமர் அவர்கள் அவர்களும் சமுதாயமும் சேர்ந்து இவர் மறிக்கவே இல்லை,
முகமது அவர்கள் மறிக்கவே இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கார், எழும்பிடுவார் அப்படின்னு காத்திருக்கிறாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர்களும் அவருடைய சீடர்களும் நம்பினாங்களோ அதே போல் ஒரு நம்பிக்கை முகமது அவர்களை குறித்து அவருடைய சீடர்களுக்கும் இருந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை. அப்போது அங்கே வருகிற ஹஜரத் அபுபக்கர் அவர்கள் அந்த இடத்துல வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா, குரானுடைய 3:144 ஓதி காமிக்கிறார், முகமது தூதர் தவிர வேறில்லை, அவருக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர். இந்த வசனத்தை ஓதி காமிச்ச உடனே அந்த ஒட்டுமொத்த மக்களும் இந்த வசனத்தை திரும்ப 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 ஓதுறாங்க. அப்போ தான் கேள்விப்பட்ட மாதிரி திரும்ப திரும்ப ஓதுறாங்க. அப்போ அவங்க நம்பிட்டாங்க, ஓ சரி, அப்போ எல்லா தூதர்களும் சென்று விட்டாங்க, அதுபோல் முகமது அவர்களும் மறித்து விட்டார் அப்படின்னு நம்பினாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை உண்டாயிருச்சு. ஒருவேளை இயேசு உயிரோடு எடுக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு ஒருவேளை சொல்லப்பட்டிருக்குமானால், குரான் உறுதியாக சொல்லியிருந்தால் முதலாவதாக பிரச்சனையே அங்கே தான் வந்திருக்கும். என்ன பிரச்சனை? அவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கும் போது எப்படி முகமது உயிர்த்தெழுந்தா இருக்க இருக்காமல் இருந்திருப்பாரு, முகமதும் உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது இயேசு உயிரோடு எடுக்கப்பட்டிருந்தால் ஏன் முகமது எடுக்கப்பட்டிருக்க மாட்டார், நிச்சயமாக முகமது அவர்களும் உயிரோடு எடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்கேயே பிரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த வசனத்தை கேட்ட உடனே எல்லா முஸ்லீம்களும் அங்கிருந்த எல்லா முஸ்லீம்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான், எல்லா தூதர்களும் சேர்ந்து விட்டார்கள், இவரும் சென்று விட்டார், இவரும் மறித்து விட்டார், நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு காரியம் உள்ளே வர 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 அந்த மரணத்துடைய குழப்பம் வந்து இங்கே உறுதி இல்லாத தன்மைக்கு வந்து காட்டி கொடுக்குது, அது நமக்கு தெளிவாகுது பார்த்தீங்களா. அப்போ இந்த விஷயங்கள் அடிப்படையில் நமக்கு தெளிவான விஷயம் புரிகிறது என்னென்னா, குரானை பொறுத்த வரைக்கும் இயேசுவுடைய மரணத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவே கிடையாது. இவர்கள் ஏன்னா தெளிவு இல்லைன்னா உண்மை இங்கே இல்லை, உண்மை வேதாகமும் வந்து தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது அதுதான் ஆதாரபூர்வமான புத்தகம். ஒரு ஒரு எந்த ஒரு சங்கத்திலும் ஒரு சபையிலும் நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு புத்தகம் எதுனா மிக நெருங்கிய புத்தகம்தான். இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களுடைய ஹதீஸுகள், ஹதீஸுகளை எடுத்து நம்ம உட்கார்ந்தோம்னா அவங்க சொல்லுவாங்க முகமது நபியை வந்து கூட வந்த சஹாபாக்கள், அப்புறம் தாபியன்கள், அப்புறம் தபோ தாபியன்கள், அப்புறம் அவருக்கு பின்னாடி இருக்கிற அறிவிப்பாளர்கள், இப்படி தான் வருவாங்க. அப்போ முதல்ல வந்து முகமது நபி அவர்களை, ஹஜரத் முகமது அவர்களை பார்த்தவங்க, அப்புறம் அவருக்கு பிறகு அந்த சகாபாக்களையோட கேட்ட தாபியன்கள், தபோ தாபியன்கள்னா அவங்கக்கிட்ட இருந்து கேள்விப்பட்டவங்க. இப்படி ஜென்ரேஷன் கரெக்டாக வரணும், செயின் ரெஃபரன்ஸ் இருக்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இவர் அவரை பார்த்தாரா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, இவர் அவரை பார்த்தாரா, ஆதாரம் இருக்கா, இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஆதாரம் இருந்தால் தான் ஒரு ஹதீஸ் வந்து ஹஜரத் முகமது சொன்னார்னு ஏற்றுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சரியாக எழுத தகுதியானவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் தான். பார்த்துருக்கிறாங்களே, அவங்க கூட இருந்து பார்த்துருக்காங்க, கண்ணார கண்ட சாட்சிகள், அவர்கள் பார்த்தவங்கள பார்த்துருக்காங்க, அவங்க கூட வாழ்ந்தவர்கள், அவர்களோடு கூட அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களோடு வாழ்ந்தவர்கள், அவங்க உறுதிப்படுத்தி விட்டு போன விஷயத்தை மறுக்கிறதுக்கு உலகத்தில் யாருனாலே முடியாது. அறிவிப்பாளர் தொடர்ந்து கரெக்டாக இருக்குல்ல, அங்கதான் சரியா இருக்கு, சரியா இருக்கு. அப்போ இதை வந்து யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. அங்கே சரியான விஷயம் அங்கே தான் பதிவு செய்யப்பட்டிருக்குன்றது நிச்சயமாக நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இதுக்கு அடுத்த விட இன்னும் கொஞ்சம் விஷயம் பிரச்சனை இருக்குது. என்னென்னா, குரானுடைய 19:31 33-34 வசனங்கள், நான் எங்கே இருந்த போதும் பாக்கியம் பொருந்தியவனாக ஆகினேன், நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காத் கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டான். நான் உயிருடன் இருந்து நான் வந்து இருக்கும்போது எனக்கு நான் எனக்கு ஜக்காத் கொடுப்பதும் தொழுவதும் எனக்கு கடமையாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறதா சொல்லப்பட்டிருக்கு குரான்லனா, ஈசா சொல்லுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. நான் உயிருடன் என் தாயாரோடு கூட இருக்கும்போது நான் வந்து ஜக்காத் கொடுக்கணும், நான் வந்து தொழுகணும், நான் உயிரோடு இருந்தால் நான் ஜக்காத் கொடுக்கணும், தொழுகணும், இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முஸ்லீம்கள்லேயே ஒரு குரூப்பு நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவர் உயிரோடு இருந்தார்னா தொழுகணும், ஜக்காத் கொடுக்கணும், சரி தொழுகிறது கூட மேலே போய் தொழுதாருன்னு சொல்லிடுவீங்க, சரி யாருக்கு ஜக்காத் கொடுக்குறாரு, ஜக்காத்துங்கிறது ஏழைகளுக்கு கொடுக்குறது, அவர் யாருக்கு ஜக்காத் கொடுத்தாரு? இப்போ ஏழை வந்து சொர்க்கத்தில் இருக்கார், அல்லாஹ் பக்கத்தில் ஏழைகள் இருக்காங்களா சொர்க்கத்தில் உதவி பண்ணுறதுக்கு, அங்கேருந்தே கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்துருது. உடனே இவங்க வந்து அவர் தாயாரோடு இருக்கும்போது தான் அப்படின்னு ஒரு வசனத்தை சேர்த்துவாங்க.
அங்கே அப்படி இருக்குது இல்லை. அதனால் தாயார் கூட, இப்போ தாயாரோடு கூட இல்லாத போது அவர் தொழ வேண்டாம், ஜக்காத் கொடுக்க வேண்டாம்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இப்போ தாயாரை விட்டு வெளிதூர தூர ஊருக்கு போனால் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டாமா? அவர் வந்து தொழுக வேண்டாமா? அது ஒரு வாதமாக, அது சரியான ஒரு பதில் இல்லைங்கும்போது, அவர் தாயாரோடு கூட இருக்கும்போது தான் நான் தொழுவும் ஜக்காத் கொடுக்கும். சரி, அப்போ வெளியூர் போனால் தொழுக வேண்டாமா, ஜக்காத் கொடுக்க வேண்டாமா? தாயார் கூட எப்பவும் இருந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ தாயார் மறிச்சிட்டாங்கன்னா ஜக்காத் கொடுக்க வேண்டாமா? ஒருவேளை அவங்க அம்மா மறிச்சாச்சு, அப்போ ஜக்காத் கொடுக்க வேண்டாமா, தொழுக வேண்டாமா? இது ஒரு அறிவுபூர்வமான இதாக வாதமா இது? அப்போ பதில் இல்லை அவர்களுக்கு, அவர்களுக்குள்ளாகவே எழும்புகிற கேள்விகளுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட உண்மையும் கிடையாது. சத்தியத்தை வந்து அறிஞ்சு அதை மறுக்கணும்னு நினைக்கும் போது என்னென்னலாம் நம்ம எத்தனை வசனங்களை சேர்த்து வச்சுக்கிட்டாலும் வேதாகமத்துடைய சத்தியத்தை வந்து இந்த உலகத்துலேருந்து அழிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அதை வந்து திட்டமாக ஒவ்வொரு சபைக்கும் அதை ஆதாரபூர்வமாக ராபோஜனம் என்று சொல்லி அதை இன்றைக்கு ஒவ்வொரு சபையும் இயேசுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இன்றைக்கு உலகம் பூரா நினைவு கூறுகிறார்கள். அது அழிக்க முடியாத ஒரு சத்தியம். ஏன்னா மனுகுலத்தினுடைய ரட்சிப்பு அது வந்து இயேசுடைய சிலுவை மரணத்தில், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை உபதேசத்தை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய சீடர் அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆண்டவரே உம்மை சிலுவையில் அறையக்கூடாது, உங்களை அறிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னார். இயேசுடைய சிலுவை மரணத்தை மறுக்கிறது வந்து பிசாசனுடைய காரியம், சாத்தானுடைய காரியம் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தினார். ஏன்னா அவருடைய மரணம் என்பது தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அவருடைய மரணத்தினாலே மனுகுலத்தினுடைய ரட்சிப்பு என்பது அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்கிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வரைக்கு அவரை தந்தர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்துக்கு தான் தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலமாகவும், சங்கீதக்காரன் மூலமாகவும், தாவீது மூலமாகவும், தானியல் மூலம், இப்படி பல வழிவடியான தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தேவன் திட்டமாக வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் ஒரு சாட்சி அல்ல, 4 சாட்சிகள் மூலமாக சுவிசேஷங்களிலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்துக்காகத்தான் முதல் 3 கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த மரணத்துக்காகவும் இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்காகவும் தங்களுடைய ஜீவனை பல கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு உயிர்த்தெழுதல், மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் மனு குலத்தினுடைய ரட்சிப்பு என்பது என்னும்போது அதை சிதைக்கும்படியாக எப்படிப்பட்ட திட்டங்கள் வந்தாலும் அது உலகத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை நம்ம இன்றைக்கு இந்த காரியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை. ஆளாளுக்கு இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், யூகத்தின் அடிப்படையில் தான், எப்படி அல்லாஹ் அந்த வசனத்தை சொன்னாரோ அந்த யூகத்தை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். யார் அடித்தாங்க, யார் முகத்தை மாற்றினாங்க, யாரை முகத்தை மாற்றினா, அந்த சிலுவையில் யாருப்பா செத்தது தெரியல, அதுக்கு ஆதாரமே இல்லை, அதுக்கு ஆதாரம் இல்லை, யாரோ மறிச்சாங்க. யார் மறிச்சா, அது யூதாசாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், முன்னாடி வீட்டுக்காரனாக இருக்கலாம், யூகத்தை தான் பின்பற்றுகிறார்கள். அப்போ யார் யூகத்தை பின்பற்றுறது? நாம் அல்ல. நாம் தெளிவாக சொல்கிறோம், இயேசு மறித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். நமக்கு உறுதியான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட உறுதியான ஆதாரம் கிடையாது. எந்த ஆதாரமும் இல்லாமல் தான் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுதுதானே. ரொம்ப சந்தோஷம். வித்தியாசமான ஒரு, அதுவும் ஆணித்தனமான ஒரு அற்புதமான பதிலை நீங்கள் இன்றைக்கி தந்திருக்கிறீங்க. குரானினுடைய அடிப்படையிலேயே இயேசு கிறிஸ்து வந்து மரித்தாரா இல்லையான்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நேயர்கள் கண்டிப்பாக அதை தெரிந்து கொள்வார்கள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்றது தான் வசனம். அதனால் சத்தியமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. உண்மையாக கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறக்கும்படி நம்மளும் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதற்கு நேரடியான சாட்சிகள், சாட்சிகள் மாத்திரமல்ல சாட்சிகளை பார்த்த சாட்சிகள், இப்படி வேதத்தின் அடிப்படையிலே அநேக அற்புதமான விளக்கங்களை அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்கள் தந்தார்கள். நீங்கள் அதை பார்த்தீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இத்தனை வருஷம் நான் நம்பிட்டேன், இத்தனை வருஷம் இதை தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாவது இயல்பு தான், யாரும் அதை மறுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். பொதுவாக இஸ்லாமியர்கள் சொல்வார்கள், நாங்கள் இயேசுக்கு நிறையா கனத்தை கொடுக்குறோம், நாங்கள் இயேசுவை மரியாதையாக மதிப்புக்குரியவராக நாங்கள் பார்க்குறோம், எப்போ சொன்னாலும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனியுங்கள்.
ஒரு மனிதருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்குரிய ஸ்தானத்தில் கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இல்லை அவரை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய உண்மையான ஸ்தானத்தை மறைச்சி மதிப்பு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் என்று சொன்னால் அவருக்குரிய அந்த பதவிக்குரிய ஒரு மரியாதை கொடுக்கணுமே. மரியாதை கொடுக்குற மரியாதை கொடுக்குறேன்னு சாதாரண ஒரு மனிதராய் அவரை பார்த்தால் எப்படி? இயேசு கிறிஸ்து தேவன். அவரை பணிந்து கொண்டவர்களை அவர் தடுத்ததே இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே என்று சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். இதுக்கு முன்னால் அந்த எந்த தீர்க்கதரிசியிலும் அப்படி நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னதில்லை. சிந்தித்து பாருங்கள், யோசிங்க. இன்றைக்கு இரவு உங்கள் கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவர் இப்படி பேசுகிறார்களே, இப்படி சொல்லுகிறார்களே, சத்தியத்தை அறிய விரும்புகிறேன் என்று நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு கூப்பிடலாமா, இயேசுவே என் பாவத்திற்காக நீர் மரித்தீர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரணத்தை பார்த்தவர்களுடைய எழுத்து வரலாற்று பதிவுகள் யாரும் மறுக்க முடியாது. இத்தனையோ ஆண்டு கழித்து யாரோ ஒருவர் சொன்னார் என்பதை ஒருவேளை நீங்கள் நம்பி இத்தனை வருடம் ஒருவேளை உங்கள் காலத்தை இழந்திருக்கலாம், போக்கியிருக்கலாம். சிந்திச்சு பாருங்க. ஜோம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த நல்ல அற்புதமான நாளுக்காகவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மறித்தீர், மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக நீர் மறித்தீர். இதை யாரும் மறுக்க முடியாது. எவ்வளவு ஆணித்தனமான அற்புதமான ஆண்டவரே விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். தகப்பனே, உம்முடைய மரணத்தினால்தான் எங்களுக்கு மீட்பு, உம்முடைய மரணத்தினால்தான் எங்களுக்கு பரலோக ராஜ்யம் என்பதை வேதம் தெள்ளன் தெளிவாய் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்போதும் கூட என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்தரலும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்தியரலும். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை தாரும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும், தேவ நாம மகிமைப்படட்டும். தேவையோடு இந்த இரவு ஜெபிக்கிற காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். வியாதியின் கொடூரத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு வியாதிகளும் மாறட்டும். சுகம் தார், உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தார். தகப்பனே, உடைய நாம மகிமைப்படட்டும். இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். உடனடியாக இமெயில் மூலமாகவோ அல்லது ஒரு லெட்டர் போஸ்ட் கார்டு மூலமாக எங்களுடைய முகவரிக்கு தெளிவான உங்கள் விலாசத்தை எழுதுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இலவசமான வேத புத்தகத்தை நாங்கள் அனுப்பி தருகிறோம். புத்தகங்கள் வேண்டுமானாலும் அனுப்பி தருகிறோம். சீடிகள் வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குரிய விலைக்கிரயத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இன்னொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர் சென்னை 87.